हेलो फ्रेंड्स वेलकम बैक टू दि जोवीन पेनम इनकी जोवीन पेन संडे व्लॉग पाक इनकी संडे वे ना वो मीन कुलम वेल अब अद ग्रेवि पड़पे इनकी फुला वीडियो शूट पड़पे मिया कुटी वो पड़िटा इप्ली पड़तीटी नया पायल पड़ा पायल पटो अब तलू अब मारे पेट विटर अदक मेल वरीको कयु कटी इतमी बोम कटी विटो अब विसा पात विटर ने मारे पड़ी विटे नाला ना उक कैमरा काटे मारे कटीर अब इतमारी कटि विटर इत वो उलन सारी उलन थ्रेड इत वो पईपिंग थ्रेट स्टिचिंग यूस पड़वा पईपिंग थ्रेड अब अद वे ना कटि विटर मेल वो सीलिंग एंर होल्स एमें मेल कटदा पड़ो अब इतमी और कुटून रउंडा इतना सेफ कमी वह वांगार इत मुदा इत वो ये कड़कना पेंट कड़े एल पकमें कड़ी अंगे वांगे वह होल्स अलमारी पड़ी ना गेटियावे अगरटिल वस्टी कटीर इत वो रूम हाल मटिल कटल तटिल वो बेट्रूम कटीर इंवे इन मटिकटोल वेस्टी कटिकला अब मटो आना तंकी विड्स तों विडर रोम हेल्पुला कटी तटिल वेस्टी नहीं कटनी अब वो इतमी कटो रउंडा सेफल ना गटिया इत वो हार्डवेर साफल कांगिकों यार वागो अब पात ना विड्रा तं इ இப்படி போட்டு விட்டோம் அப்படினா அவர் பேசாம விளையாண்டுட்டு இருக்காரு இது கேட்டவங்களுக்காக சொல்றேன் அதுக்கு அப்புறம் நிறைய பேர் சொல்லிருந்தீங்க தம்பி வந்து வெறும் பாயில போடாதீங்க அப்படினு அதனால இந்த பெட்ஷீட் விரிச்சு போட்டு விட்டுருக்கேன் வெறும் பாயில நான் ஏன் போட்டேன் அப்படினா அவரோட தலை கொஞ்சம் நீளமா இருக்க மாதிரி இருக்கு அது வந்து உருண்ட ஷேப்ல மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான் போட்டுிருந்தது வெறும் பாயில போட சொன்னாங்க அப்படினு இப்ப நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி போடுங்க அப்படினு சரின்னு இப்படி போட்டுறோம் அப்புறம் நான் வந்து இப்ப வெங்காயம் தறிக்க போறேன் इनकी वो पड़े पाकल उंगल तंग मिया कुटी पेसले नानु मिया कुटी ना पेसन सेटकार सेटकार इंपार बोम पार अड़ो ने कटि विट उड़े तं रोम नेर पाकटर इंज अंगिटिंग पाक आरमचार अपार पात पात पेस आरमचाच नीतम पड़िटा जालिया विड तं पात असर मारिये रियाक्शन काटिकटे कई इन वरल तोड़क इन कई वरमाटीद नम्मल पाता अब रियाक्शन मातीरवा पातटा विलाडुंग विलाडुंग பாயிலையும் போட்டாலும் இந்த மாதிரி பெட்ஷீட் விரிச்சு வச்சாலும் தம்பி என்ன பண்ணிரறா அப்படியே உருண்டு 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 எல்லா பக்கம் போயிரறான் அதனாலயே இந்த பெட்ஷீட்லாம் சுருக்கி ஒரு பக்கம் உருட்டி இழுத்து எல்லா சட்டையும் பண்ணிருது அதனாலயே நான் வந்து பெட்ஷீட் விரிக்கிறது இல்ல மெயினா சரி இப்போ நீங்க சொல்லிட்டீங்க அப்படிங்கிறதுக்காக நான் வேச்சு போட்டுர்க்கேன் என்ன பண்றாருன்னு தெரியல கைய பாருங்களே एक्सरसाइज पड़ा तंबी तंबी विटकट ना मैरिनेट पड़ी वे काड़ ग्रेवि पड़ला अब काड़ ग्रेवि वो ना आलरे पटर नम्बर चेनल अभी रोम टेस्टा ना ना समक पिछड़ और विषय काड़ ग्रेवि मट फर्स्ट उपयन पटकल अत इंजी पू वि मिளகாய் தூள் காரத்துக்கேற்ப மல்லி தூள் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா 1/2 டீஸ்பூன் இது கூட இந்த 1/2 லெமன் கூட இல்ல 1/4 லெமன் நான் பிழிஞ்சு விட்டுக்கறேன்
இது வந்து ஒரு அரை மணி நேரம் நம்ம ஊற வச்சோம் அப்படின்னா தான் வந்து கிரேவி பண்ணுறதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஹாஃப் அன் ஹவர் நல்லா ஊற வச்சிடலாம், இது ஊறிட்டு இருக்கட்டும். மியா குட்டி என்ன பண்ணுது? ஏ குட்டி பையா என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க? எதுக்கு இப்படி சப்பிட்டு இருக்கிறீங்க? வந்துட்ட பிடிங்க பிடிங்க. சரி, நான் அம்மா வந்து வெங்காயம் விரிக்கிறேன், நீ அங்கிட்டே படுத்துக்கோ, கண்ணறியும். சரியா? சரியாயா? இது அழகு குஞ்சடி, இது அழகு தங்கண்டி, விளாடுங்க. இப்போ வந்து நான் மீன் குழம்பு ரெடி பண்ண போகிறேன். இது என்னோட ஸ்டைல் மீன் குழம்பு. கொஞ்சம் ஜீரகம் எல்லாம் போட்டுக்கலாம். இதில் வந்து நான் தக்காளி, வெங்காயம், மசாலா எல்லாம் கலக்கி வச்சுருக்கேன். புளி எல்லாம் இது அப்படியே ஊற்றிக்க போகிறேன். உப்பு எல்லாமே கலந்து வச்சிட்டேன். அவ்வளோதான், இதில் மீன் போட்டால் முடிஞ்சிச்சு. மீனோட மீன் குழம்பு இப்படி தான். என்னோட எனக்கு தெரிஞ்ச மீன் குழம்பு இது தான். கொதியட்டும், மீன் போட்டுக்கலாம். நல்லா கொதிச்சிருச்சு, இப்போ நம்ம மீன் சேர்த்துக்கலாம். ஜிலேபி மீன், மீன் ஒரு 5 நிமிஷம் கொதிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் பால் சேர்த்த போகிறோம். இந்த மாதிரி கொதிஞ்சதுக்கப்புறம் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இன்னும் ஒரு 10 நிமிஷம் வெந்துச்சுன்னா மீனும் நல்லா வெந்துடும், குழம்பும் நல்லா வாசனையாக ரெடி ஆயிரும். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து காடை கிரேவி பண்ண போகிறோம். பாருங்க, மீனெல்லாம் நல்லா வெந்துருச்சு. காடை செய்கிறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மீனை வந்து கட் பண்ணி வைக்க போகிறோம். இந்த மீனை வந்து நான் கட் பண்ணி இப்போ இதில் மசால் தடவி வைக்க போகிறேன். எனக்கு வந்து பெரிய மீன் சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னேன், அதனால் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இந்த பெரிய மீனை வந்து இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காடை கிரேவி பண்ணலாம். அவ்வளோதான், ரெடி பண்ணிட்டோம். நான் சும்மா பச்சை மிளகாய் வந்து அங்கங்கே வச்சு விட்ருக்கேன். இப்போ வந்து காடை கிரேவி பண்ணிடலாம். இது கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தான் இதுக்கு சேர்த்தணும், அப்போ தான் வந்து காடை வந்து ஹீட் ஆல்ரெடி, அதனால நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டோம்னா நல்லது. இதில் பட்டை, கிராம்பு எல்லாம் போட்டுக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம். கொஞ்ச நேரம் இதை வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து மேரினேட் பண்ணுறதுக்கு எல்லாமே போட்டோம், மசாலா எல்லாமே போட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் நான் சேர்த்துக்க போகிறேன். உப்பும் போட்டிருக்கேன், இருந்தாலும் லைட்டாக உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதில் சேர்த்துக்க போகிறோம். அப்புறம் மஞ்சள் பொடி, இது மூணும் இதில் சேர்த்துப்போம். வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி, 2 தக்காளி போட்டு சேர்த்துக்கணும். இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து இந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த காடை எடுத்து அப்படியே உள்ளே கொட்டிக்கிறோம். அப்புறம் அதில் இப்படி இருக்கும். இதெல்லாம் வந்து தண்ணி ஊற்றி கழுவி இதிலே நம்ம ஊற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயிலே வதங்கட்டும். நல்லா எண்ணெயிலே வெந்துருச்சு. இப்போ வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். காடை வேகிற அளவுக்கு தண்ணி நம்ம சேர்க்கணும். இந்த காடையெல்லாம் வந்து இந்த அளவுக்கு மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்தாதான் வந்து நல்லா வெந்து வரும், அதனால இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன்.
அவ்வளோதான் வேகட்டும். அடுத்து இந்த மீனை வந்து நம்ம எண்ணெயில் போட போகிறது கிடையாது. எப்பவும் போல் நான் எப்போவுமே வந்து இதில் தான் வச்சுக்குவேன், தோசைக்கல்லை வச்சு தான் வந்து பொரிப்பேன். அந்த மாதிரி பொரிச்சுக்கலாம். தோசைக்கல்லை வந்து நான் கொஞ்சம் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து இந்த மீன் எடுத்து அப்படியே இதில் வச்சிடலாம். அப்போ தான் வந்து நல்லா மீன்லையும் கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றலாம். மெதுவாக பொறுமையாக வேகட்டும். அந்த சைடு வந்து காடை ரெடி ஆகிட்டு இருக்கு, நல்லா மணம் வந்துட்டுருக்கு. இப்போ இதை வந்து நான் இந்த மாதிரி இட்லி பாத்திரம் இட்லியோட தட்டை வச்சு மூடிக்க போகிறேன். காடை பாருங்கள் நல்லா வெந்துட்டுருக்கு, வாசனை சூப்பராக இருக்குது. வேகட்டும், இன்னும் கொஞ்சம் வேகணும். மீன் என்ன ஆச்சு, மீன் என்ன ஆச்சு, வந்து திருப்பி போட்டுக்கலாம். இதை வந்து அப்படியே விடக்கூடாது, திருப்பி 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 போட்டால் தான் சீக்கிரமாக வேகும். காடை ரெடி ஆயிடுச்சு. இதில் வந்து நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லித்தூள், புதினா எல்லாம் தூவி அரைக்கலாம். அவ்வளோதான், காடை கிரேவி ரெடி. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த சைடு வந்து மீன் வந்து நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. ஏதாவது எல்லா சைடுமே வேகணும் அப்படின்னு இந்த மாதிரி நட்டமாக திருப்பி வச்சுருக்கேன். எல்லா பக்கமே நல்லா வெந்துருச்சு, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து இதை எடுத்துக்கலாம். அடுத்து வந்து அதை போடணும். ரொம்ப கம்மியான எண்ணெயில் ஈஸியாக நம்ம வந்து இந்த மாதிரி தோசைக்கல்லை போட்டு எடுத்துக்கலாம். நான் எப்போவுமே இந்த மாதிரி தான் வந்து செஞ்சு சாப்பிடுவோம், எண்ணெயில் போட்டு எடுத்து சாப்பிட மாட்டோம். இன்றைக்கான லன்ச் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் இன்றைக்கி லன்ச்சு. வாழை இலையில் சாப்பிடணும் போல் இருந்துச்சு, அதனால இன்னைக்கு வாழை இலையை நான் சாப்பிட போகிறேன். இது இதை சாப்பிட்டு முடிச்சோடனே நான் தூங்க போறேன். நல்லா சாப்பிட்றோம், தூங்குறோம். அடுத்து யா மாமா.
எப்படி கமெண்ட் பாக்ஸ்ல பின் பண்ணுங்க. எனக்கே ரொம்ப ஹாப்பியா இருக்கு, நல்ல வயிறு முட்டை சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு இப்ப நான் தூங்க போறேன். மியா குட்டியும் இங்க தூங்கிட்டு இருக்காரு, தொட்டில தூங்கிட்டு இருக்காரு. நானும் இப்ப போய் தூங்க போறேன். இப்படிதான் என்னோட சண்டை போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்பரே பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா லைக் பண்ணிக்கங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க, ஹாப்பியா இருக்கும். வீட்லயே நல்லா சாப்பிட்டா திருப்தியான ஒரு சந்தோஷம் கிடைக்கும். நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. நெக்ஸ்ட் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். அவ்வளோதான், நல்லா தூங்கி எழுந்தாச்சு. இந்த மியா குட்டி வாய்க்குள்ளே கை வச்சிட்ருக்கு. என்ன பண்ணிட்டு இருந்தீங்க இவ்வளோ நேரம்? தூங்கிட்டு இருந்தீங்களா? நல்ல தூக்கமா? நல்ல தூக்கமா? நல்லா தூங்கி எழுந்துட்டோம். அடுத்து போயிட்டு நாங்கள் குளிக்க போகிறோம். அப்படித்தான் நம்ம இல்லை வெக்கம் வந்துடும். பாய் சொல்லிடுற எல்லாத்துக்கும் பாய். நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் பாய் பாய்.